வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய ஐபிஓஸ் எல்லாமே ஓபன் ஆச்சு. ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓல நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜி ஐபிஓல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். பத்தி வீடியோஸும் டீட்டெயிலா போட்டிருந்தோம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 25th டிசிஎஸ் ஓட ரெக்கார்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அதாவது பைபேக் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க, அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 25th கொடுத்திருந்தாங்க, 25th அதுவும் கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு வந்து டிசிஎஸ் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க எப்படி வர பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கறத பத்தியும், ஒரு சில குவாலிட்டியான ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து எது இப்போ ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பைபேக் ஆஃபர் பண்ணிருந்தாங்க, 17,000 crore ஆஃபர் பண்ணிருந்தாங்க, ரேட் வந்து 4,150 rupees ஆஃபர் பண்ணிருந்தாங்க. குவாலிட்டியான பைபேக் இப்போ இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் வர ஒரு 15-20% வந்து இவங்க வந்து பைபேக் ஆஃபர் பண்ணிருக்காங்க. சோ 15-20% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணா. அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து ஒரு சில குவாலிட்டியான ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு, அதை பத்தியும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மகேந்திரா, எல்டிஐ மெயின்ட்ரி, இது டெஃபினட்டா நம்ம போர்ட்போலியோல கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இப்ப ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. நம்ம வந்து விப்ரோவோட பைபேக் ஆஃபர் பண்ணப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், கூடிய சீக்கிரம் வந்து டிசிஎஸோட பைபேக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க, அதனால டெஃபினட்டா வந்து நம்ம டிசிஎஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அப்ப வந்து டிசிஎஸ் வந்து 3,100-200 rupees அந்த அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருந்துச்சு. சோ அந்த டைம்லயே வந்து நம்ம டிசிஎஸ் வந்து நம்ம போர்ட்போலியோல கன்சிடர் பண்ணோம். இப்ப டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் டேட் வந்து 25th November அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 25th முன்னாடி நம்ம ஹோல்டிங்ஸ்ல வச்சு அப்படின்னா நம்ம வந்து பைபேக்கு எலிஜிபிள் ஆயிடுறோம். பைபேக் பிரைஸ் வந்து 4,150 rupees கொடுத்துருக்காங்க. ஆஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 4.9 crore வந்து ஆஃபர் பண்றாங்க ஷேர்ஸ் வந்து. பைபேக் ஆஃபர் சைஸ் வந்து 17,000 crore இருக்கு. ஆஃபர் டைப் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் ஆஃபர் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம வந்து பிஎஸ்சி என்எஸ்சி எதுல வச்சிருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரெக்கார்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 25th கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லாஸ்ட் வீக்ல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிடுறோம். இவங்க வந்து டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல்ல நியர்லி 1.12% வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத விட ஒரு 15-20% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து இவங்க கண்டினியூஸா பை பண்ற 5th buyback. நியர்லி இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா 66,000 crore பக்கமா லாஸ்ட் 6 இயர்ஸ்ல வந்து இவங்க பைபேக் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃபுளோ நிறைய இருக்கிறனால பைபேக், டிவிடெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டிசிஎஸ் அதே மாதிரி அதர் ஐடி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கேஷ் ஃபுளோ கம்பெனிஸ் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் ஐடி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் போர்ட்போலியோ நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த டாப் 5 companies வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு ப்ரோஸ் பாத்தீங்க அதாவது அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு கடன் இல்லா இருக்கு, அதுதான் மெயின் அட்வான்டேஜா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நல்லா அப்ரிசியேட் ஆயிருக்கு, நியர்லி 43% பக்கமா அப்ரிசியேட் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு க்ரோத் ரேட்டு தான். கம்பெனி அதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மெயின் டிராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 12.8 times வந்து புக் வேல்யூட காஸ்ட்லியா ட்ரேட் ஆகுது. ஸோ அது ஒண்ணுதான் நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறோம். ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் தான். அதர் ஐடி கம்பெனியை கம்பேர் பண்றப்ப டிசிஎஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் மைனஸா பாக்குறோம். மற்ற எல்லா பேராமீட்டர் கடன் இல்லா கம்பெனியா இருக்கிறது சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சரி, டிவிடெண்ட் இந்த வகையில் எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான நியூஸா தான் இருக்கு. இந்த பைபேக்ல வந்து நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு மெயில் இன்டிமேஷன் வரும், அதாவது நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கோமோ அதுக்கு எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பைபேக்ல வந்து ஆஃபர் பண்ணலாங்கிற மாதிரி மெயில் இன்டிமேஷன் வரும். ஸோ உங்க மெயில நோட் பண்ணுங்க. ரெக்கார்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 25th நமக்கு தெரியும். அதே மாதிரி பிரைஸ் பாயிண்டும் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க, 4,150 rupees ரேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அதை விட ஜாஸ்தியாவோ கம்மியாவோ நம்ம பண்ண முடியாது. ஸோ என்ன பிரைஸ் பாயிண்டோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணா போதும். இதுல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஷேர் ஹோல்டர் வந்து ரீட்டைல் போர்ஷன், அதாவது அவங்க வந்து பிலோ 2 lakhs கீழே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே அப்ளை பண்ணுங்க. ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது 100% வந்து பைபேக்ல ஆஃபர் பண்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு 20% வந்து ஈஸியா வந்து நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியும். அப்படி இல்லை 2 lakh மேல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு ஸ்டாக்ஸ்க்கு எலிஜிபிள்ங்கிறத மெயில் இன்டிமேஷன் வச்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பைபேக் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ
பைபேக்ல டெபினட்டா வந்து ஸ்டாக் ஹோல்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிலோ 2 lakh கீழே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணுங்க. எவ்வளவு எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். எபோவ் 2 lakh மேல இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல எடுப்பாங்க, அதாவது 25%, 20% அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து கூட எல்லா ஸ்டாக்கையும் அப்ளை பண்ணலாம். எவ்வளவு எடுக்கிறாங்களோ அவ்வளவு எடுத்துட்டு மீதி வந்து நம்ம ஹோல்டிங்ஸ்லயே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு 15-20% வந்து பிரீமியம் வந்து ஈஸியா நம்ம கெயின் பண்ண முடியும். இப்போ அதர் கம்பெனிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ இருக்கு, HCL டெக்னாலஜி இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, TCS இருக்கு, டெக் மகேந்திரா இருக்கு, LTI மெயின்ட்ரி. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஐடி செக்டர்ல வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. இவங்களை பிஇ ரேஷியோ பிரகாரம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ வந்து லோயர் வேல்யூஷன்ல தான் இருக்கு, 18.98 பிஇல தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 29 இருக்கு. விப்ரோவோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 19 இருக்கு. ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ் இல்லாத ஸ்டாக்கா தான் இருக்கு. இது வந்து இமீடியட்டா எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துறாரு. நீங்க 5-10 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ற அப்படி இருந்தா மட்டும் விப்ரோ ஸ்டாக்ல கன்சிடர் பண்ணுங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரோமோட்டர் ஹோல்டிங் தான், 93% இருக்கு. கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 0.26 தான் இருக்கு. லாங் டைமுக்கு வெயிட் பண்ற அப்படி இருந்தா மட்டும் நீங்க விப்ரோ ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படி விப்ரோ ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜி இன்போசிஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 23.36லயும் 24லயும் இருக்கு. ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இப்போ வந்து டெஃபினட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஐடி ஸ்டாக்ஸ். நீங்க இது வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ்ல ஹோல்டிங்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து இன்போசிஸ்லயும் HCLயும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. HCLல பொறுத்த வரைக்கும் 60%க்கு மேல ப்ரோமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். கடன் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்மி தான். இது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.08 இருக்கு. இன்போசிஸும் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்கு. ரெண்டு ஸ்டாக் வந்து நீங்க இமீடியட்டா வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா TCS. TCS பொறுத்த வரைக்கும் 28 இருக்கு. இண்டஸ்ட்ரி பியும் 28 இருக்கு. அதே மாதிரி TCS ஓட பியும் வந்து 28 இருக்கு. இந்த கம்பெனி வந்து அதர் கம்பெனிஸ் அதாவது விப்ரோ HCL இன்போசிஸ் கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இருந்தாலுமே இவங்க ஐடி செக்டர்ல வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்க அப்படின்னா 0.08 தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான நியூஸ் தான். டெஃபினட்டா வந்து லாங் டேர்முக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். இன்னும் ஏதாச்சும் ஒரு வேல்யூஷன் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. டெக் மகேந்திராவும் LTI மெயின்ட்ரியும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. அதர் ஐடி கம்பெனிஸை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் தான். டெக் மகேந்திரா 33 இருக்கு. அதே மாதிரி LTI மெயின்ட்ரி 37 இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஐடி செக்டர்ல ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது, பேட் நியூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணுங்க. இல்ல இந்த ஸ்டாக்ல இண்டிவிஜுவலா ஏதாச்சும் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து இமீடியட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ், இன்போசிஸ் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா TCS கன்சிடர் பண்ணலாம். நீங்க 5-10 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ற அப்படி இருந்தா விப்ரோவையும் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். டெக் மகேந்திராவும் LTI மெண்ட்ரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து வியூ பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து 44% வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ரிமைனிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம அதாவது 56% பக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதனால வந்து நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, TCS பைபேக்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, மெயில் இன்டிமேஷன் வந்துருச்சா, இதை பத்தி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதர் கம்பெனிஸை பத்தி உங்களோட ஒப்பீனியனையும் போஸ்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.